பிரயாகை நீலமேகர் கோவில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் உத்தராகண்ட் மாநிலத்தில் தெக்ரி கார்வால் மாவட்டத்தில் உள்ள தேவ பிரயாகை நீலமேகர் கோவில் 68வது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது. ரிஷிகேஷில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் 45 மைல் தொலைவில் 1700 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் சிறப்புகள் பற்றி பத்ம புராணம், மத்ஸ்ய புராணம், கூர்ம புராணம் மற்றும் அக்னி புராணங்களில் கூறப்பட்டுள்ளன. மிகச்சிறந்த யாகத்தை பிரம்மதேவர் இங்கு தொடங்கியதால் இவ்விடம் பிரயாகை என்றும், திருமாலை தேவனாக கருதி இவ்விடத்தில் யாகம் செய்யப்பட்டதால் தேவ பிரயாகை என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. தேவர்கள் அனைவரும் பிரம்ம முகூர்த்த வேளையில் திருமாலை வணங்குவதால் தேவ பிரயாகை என்றும் இத்தலம் பெயர் பெற்றது. இத்தலத்தை பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். தலம் பொதி உடம்பின் தழல் உமிழ்பீழ் வாய்ச்சந்திரன் வெங்கதிர் அஞ்ச மலர்ந்தெழுந்து அணவி மணிவண்ண உருவின் மால் புருடோத்தமன் வாழ்வு நலம் திகழ் சடையோன் முடிக்கொன்றை மலர் நாரணன் பாதத்துழாயும் கலந்து இழிபுணலால் புகர்படு கங்கை கண்டமென்னும் கடிநகரே. மூலவர் நீலமேக பெருமாள், புருஷோத்தமன், வேணி மாதவன். தாயார் புண்டரீகவல்லி விமலா. தீர்த்தம் மங்கள தீர்த்தம், கங்கை நதி பிரயாகை. விமானம் மங்கள விமானம். தேவேந்திரன் தேவ பிரயாகையை பாதுகாக்கிறார். இத்தலத்தில் உள்ள ஆலமரம் ஊழி காலத்தில் அழியாமல் இருக்கும் என்றும், அதன் இலையில்தான் திருமால் குழந்தையாக பள்ளி கொள்வார் என்றும் மத்ஸ்ய புராணம் கூறுகிறது. தேவ பிரயாகையில் கங்கை, யமுனை, அலக்னந்தா, பாகீரதி, சரஸ்வதி ஆறுகள் சங்கமிப்பதால் இத்தலம் பஞ்ச பிரயாகையுள் ஒன்றாக கருதப்படுகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் கூடும் இடம் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. மங்கள விமானத்தின் கீழ் உள்ள கருவறையில் நீலமேக பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். ரகுநாத் ஜி என்றும் பெருமாள் அழைக்கப்படுகிறார். இத்தல மூலவரை ஆதிசங்கரர் ஸ்தாபித்தார். இத்தலத்தில் ஆஞ்சநேயர், காலபைரவர், மகாதேவர், பத்ரிநாதர் சந்நிதிகள் உண்டு. பிரம்மதேவர், பரத்வாஜ முனிவர், தசரத மன்னன், ராமபிரான் ஆகியோர் இத்தலத்தில் தவம் செய்துள்ளனர். கோவிலுக்குள் 4 தூண்களை சுற்றியுள்ள பலகைகளில் பெரியாழ்வாரின் பாசுரங்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. படைப்பு தொழிலில் ஏற்பட்ட மன வருத்தம் காரணமாக மிகவும் சோர்வுடன் இருந்தார் பிரம்மதேவர். இத்தலத்துக்கு வந்த நீராடி பெரிய யாகம் ஒன்றை நடத்தினார். அதனால் மன உளைச்சல் அடியோடு விலகி புதிய உற்சாகத்துடன் படைப்புக்கான ஆற்றலை பெற்றார். இத்தலத்தில் பரத்வாஜ முனிவர் தவம் இயற்றி யாகம் செய்துள்ளார். அதன் பலனாக பின்னாளில் ராமபிரான் அவரது ஆசிரமத்துக்கு விருந்தினராக வரும் பேறு பெற்றார். மேலும் சப்த ரிஷிகளில் ஒருவராக ஆகும் தகுதியை பெற்றார். பாரத போரில் பாண்டவர்கள் வென்றாலும் தன் உடன் பிறந்தோரை கொல்ல வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனால் வேதனை அடைந்து மனவலியால் உழன்று கொண்டிருந்தவர்கள் பின்னர் இத்தலத்துக்கு வந்து கங்கையும் யமுனையும் சங்கமமாகும் இடத்தில் நீராடி அதை போக்கிக் கொண்டனர். உடல் அழுக்கு மட்டுமின்றி மன அழுக்கையும் போக்க வல்லவளாக கங்கை உள்ளாள். தேவ பிரயாகை என்னும் இத்தலத்தில் அன்னதானம் செய்வது நற்பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. ஸ்வேதகேது என்ற மன்னர் அன்னதானத்தை தவிர அனைத்து தானங்களையும் செய்துள்ளார். அன்னதான மகிமையை பற்றி முனிவர்கள் பலர் கூறினாலும் எதையும் அவர் கேட்கவில்லை. இறுதி காலத்துக்கு பிறகு மேலுலகம் சென்ற பின் அங்கு அவருக்கு எப்போதும் பசித்தது. தண்ணீருக்கும் உணவுக்கும் அலைந்தார். பூலோகம் சென்று உணவை தேடு என்று அங்குள்ளவர்கள் அவரை கீழே தள்ளினர். சூழ உடலுடன் பூலோகத்தில் மிகவும் சிரமப்பட்டார். அதை கண்ட அகத்திய முனிவர் அவரை பிரயாகை என்று அழைக்கப்படும் இத்தலத்துக்கு சென்று அன்னதானம் செய்ய சொன்னார். அதன்படி அவன் செய்த புண்ணிய பலன்களை எல்லாம் ஒரு கனையாழியாக மாற்றி அதை விற்று பொருள் வாங்கி அன்னதானம் செய்தான். அப்போதே அவன் பசி தீர்ந்தது. ஹரித்வாரில் இருந்து பத்ரிநாத் செல்லும் வழியில் 5 புண்ணிய சங்கமங்கள் உள்ளன. கர்ணன் தவம் செய்து தனது புண்ணியத்தை கண்ணனுக்கு அளித்த தலம் இதுவாகும். கர்ண பிரயாகையில் கர்ணனுக்கு கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. கங்கையின் சிறப்பு. பெரியாழ்வார் தன் பாசுரங்களில் கங்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியுள்ளார். சிவபெருமான் தலையில் அவர் அணிந்துள்ள கொன்றை மலரை தழுவியபடி இறங்கும் கங்கை திருமாலின் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் துளசியையும் தழுவுவதால் இரண்டின் சாரத்தால் ஒளிபெற்று அடியவர்களின் அனைத்து துயரங்களையும் பாவங்களையும் கரைத்து அவர்களை கரையேற்றுகிறாள் என்று பாடுகிறார். இப்படிப்பட்ட கங்கை நதியே எல்லா பாவங்களையும் தீர்க்க வல்லது என்றால், அதன் கரையில் அர்ச்சாவதாரமாக வீற்றிருக்கும் புருஷோத்தமன் எல்லாவித பாக்கியங்களையும் அளிக்க வல்லவர் என்ற பொருளில் பாடியுள்ளார் பெரியாழ்வார். ஓம் நமோ நாராயணாய.